ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு கடையில் வந்து ரோஸ்மல் குடித்தேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பசும்பாலில் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஷாப்புக்கு தான் இன்றைக்கி நான் வந்து குட்டி பிசாசை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ குட்டி பிசாசை இப்போ பிக்கப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம அந்த கடைக்கு போகலாம். சரி, போகலாமா? காசு நீ தானே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன. என்னது? ஜூஸ் வாங்கி தரேன்னு சொன்னண்ணா. இங்கே இது கேப்டன் நீர்மோர் பந்தல் போட்டிருக்காங்களே, அங்கே போய் மோர் குடிக்கலாம் வான்னு கூப்பிட்டேன். பகலில் தான் இருக்குமா? பாரு, உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரில. மாஸ்க் எதுக்கு போட்டு வர? நீயே ஒரு கொரோனா, உனக்கு வந்து கொரோனா வந்துடுதா? வாங்கி கொடுத்தா சாப்பிட்றேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இல்லைக்கா, பரவாயில்ல, நீங்கள் கேட்டதே ரொம்ப வந்து எனக்கு மனசுக்கு சந்தோஷம். அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படியா? ஏன்னா பசும் பாலே வந்து டைம் வந்து 9:15. ஏ, என்னை விட்டு வண்டி பிடிக்காத, எனக்கு வேணும். ரெண்டுமே உனக்கா? ரோஸ் மில்க்கை சுற்றி எவ்வளோ ஆடை இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா? தெரியுது. ரொம்ப ஃபேமஸ் இந்த ரோஸ் மில்க். என்ன தெரியுது? ரோஸ் மில்க்னு தெரியுது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இந்த கடையில் வந்து ரோஸ் மில்க் வந்து குடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பசு பாலில் வந்து செஞ்ச ரோஸ் மில்க். ஸோ அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் நான் குடிச்சிருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து குட்டி பிசாசை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து நல்லா ஒரு விஷயம் சாப்பிட்றேன் அப்படின்னா நல்லா இருந்தாலும் அது வந்து குட்டி பிசாஸ் வாங்கிட்டு வந்துடுவேன், நல்லா இல்லைனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த சந்தோஷத்தையும் வந்து குட்டி பிசாசை கொடுத்துருவேன். துக்கமாக இருந்தாலும் நீ வாயா சும்மா இருக்கு அப்படின்னு துக்கத்தையும் குட்டி பிசாஸுக்கு வந்து கொடுத்துட வேண்டியதான். பேசிக்கிட்டே இருக்கேம்மா. இது வந்து ஹோம்மேடு ரோஸ் மில்க் மாதிரி நம்ம வீட்டில் எப்படி வந்து சுத்தமாக திக்காக நல்லா வந்து பண்ணுவோமோ அந்த மாதிரி. இதை பாருங்கள், பசும் பால் வந்து இறங்கிட்டு பாருங்கள். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதா? காசு வரலையே. என்னோட கப்பலை ஸ்டா விட்டு முடியும் போது தெரியல. யார் கப் யார் வேணாலும் கப்பு வச்சிருந்தா அதுல ஒரு ஸ்டார் எடுத்து போட்டு குடிச்சிருவியா நீ? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10:00 ஆகிடுச்சு. நான் வந்து அங்கே ரோஸ் மில்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம், பசும் பாலில் வந்து அந்த ரோஸ் மில்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால நான் ஆல்ரெடி இங்கே குடிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இவளை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, எந்த இடத்துல இருக்குது? மதனந்தபுரம். மதனந்தபுரம் மௌலிவாக்கம் மதனந்தபுரமில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ இங்கே யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரோஸ் மில்க் செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாதாம் மில்க்கும் சூப்பராக இருக்கும்.
ஆக்சுவலாக வந்து நம்ம இவ்வளோ வச்சு தானே வந்து வண்டி ஓட்ட கற்றுட்ருக்கோம், தனியாக போக முடியாது. ஸோ அதனால் இவளை கூப்பிட்டேன் இன்றைக்கி, வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் வந்து மந்த் எண்டு, ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்காங்க, சேல்ரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் இல்லடி வா சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி என்ன வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் வாங்கி தர மாட்டேன், சும்மா ஒரு ரவுண்டு போகலான்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் வர மாதிரி இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஃபோன் பண்ணி ஜூஸ் வாங்கி தரட்டி வாடின்னு சொன்னோட, அதோ 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி வரோம். பாருங்கள் எப்படிலாம் பின்ன நமக்கு ஜூஸ் தான் முக்கியம். ஸோ என்னோட ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 100 ரூபாய் தான். ஆனால் குட்டி பிசாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு வந்து பெரிய ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து எங்கே போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்? ஏய் சொன்னல அது போன மாதம், இது இந்த மாதமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக பார்த்துட்டே இருக்கணும், போகும்போது என்ன செயின் எடுத்துருக்கோம். ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வீட்டில் கூட்டிகிட்டு போய் பத்திரமாக விட்டுட்டு நானும் வந்து வீட்டுக்கு கிளம்புறதான். ஸோ எல்லாமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ. ஸோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குட்டி பிசஸை நல்லா கம்பெனியில் திட்டி திட்டி போடுங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே ரோட்டில் நின்று பேசுறது சேஃப் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ 10 மணி வரைக்கும், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 10 மணி வரைக்கும் பெண்கள் வெளியில் இருக்கிறதே வந்து சேஃப்டி இல்லாத விஷயந்தான். நம்ம தான் நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கணும், அதர்வைஸ் வந்து நம்மளால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. என்றைக்கு இந்த காலம் மாறும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. காலம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் 12 மணிக்கு வந்து வெளியில் சுற்றுறதுக்கு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் நாங்கள். பாய் பாய். இங்கே பாருங்கள் பேக்கரியில் இருக்கிறாங்க, பேக்கரி பேக்கரி பேக்கரியில் தான் வாங்கி தர போறியா? பேக்கரியில் நைட்டு 10 மணிக்கு பெருக்கி கழுவிடுமா? போய் செஞ்சனா காலையில் செஞ்ச தூள் பக்கடாவும் காலைல செஞ்ச முட்டை பப்ஸும் தருவா வாங்கிட்டு. அதோட அருமை தெரியாது. ஆமாம், போனதுக்கப்புறமா அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
நாங்க சோகமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி இல்ல நார்மலா இருந்தாலும் சரி செல்போனும் சிம் கார்டு மாதிரி எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும். என்ன நம்பியாச்சும் ரெண்டு உயிர் இருக்கு, உன்னை நம்பி யாருமே இல்ல, நீ போய் அம்மாக்கு பேச்சு வார்த்தை எங்க அப்பா வீடு வந்துச்சு கொஞ்சம் கிளம்புறியா? இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டி பிசாஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. ஏன் இப்ப வந்து சீனா சொல்ற? நீ யாருமே எனக்கு தெரியும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். நீ எப்ப எப்படி சொல்ல போயிட்டு வரே அப்படித்தான சொல்ற? சொல்லு போயிட்டு வரேன். சரி ஓகே, குட் நைட், பாய். உன்னை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அடுத்த மாசம் வந்து ஒரு 4-5 நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன். ஊருக்கு போக போறேன். பாட்டில கூட்டாக பொன்னமராவதி பாட்டில கூட்டாக அவ்வளவிய காரக்குடி பாட்டில கூட கூட்டாக அங்கெல்லாம் போகாம இந்த கரக கும்பல பாடிக்கிட்டேன். நானும் வரேன்னு சொன்னேன், நீ ஒரு இன்ஸ்டா உனக்கு கூட்டு போக முடியாது சொல்லிட்டாங்க. அதாவது இதை கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெண்டு குழந்தையில மூணாவது ஒரு குழந்தை, ஐயோ ரெண்டத்தை வச்சு சமாளிக்க முடியாது. இதை வச்சுட்டு அதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது. சரி ஓகே, 5-6 நாளைக்கு தனியா தான் அப்படிதானே? சரி ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரியா, பாய். பாய். என்ன விட்டு போறியா? நான் கூட எதையோ விட்டுட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. என் மனசுதான் உக்கிட்ட விட்டுட்டு போறேன். என் மனசுதான் உக்கிட்ட விட்டுட்டு போறேன். இது வந்து அழுவாத இல்ல இல்ல, நீ வந்து ஆறாம் ஏவல் காலத்துல வந்து மூட்டை போனது ப்ரூஃப் பண்ற பழைய காலத்து டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு கரகாட்டக்காரன்டாங்களுக்கு. என் மனசுதான் உக்கிக்கிட்ட இருக்கே விட்டுட்டு போயிருக்கு. சரி ஓகே, கிளம்பு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத, பார்த்து உன்னை கடத்திட்டு போறோம். என்ன கடத்துறவன் செத்தான். எனக்கு வாங்கி கொடுத்து செத்துருவான். அங்கிள் அங்கிள் நீர் ஆதாரமா தானே குடிப்படிட்டு ஜூஸா குடிச்சு வீடு வாழ்வேன். உண்மையில அவ பழம் தான் சாப்பிடுவா. உண்மையது லூஸ் மாதிரி வளர்றா. லிங்க் ஒண்ணு சேர் பண்றேன், ஆஃப் பண்ண சொல்றேன். ஒரு இந்திக்கார பொண்ணு மட்டும் கூட்டு கால் பண்ணிப்பான். ஓகே, அந்த பொண்ணு விட்டுருவான். அப்ப வந்து அவங்க கேட்பாங்க, ஏன் பண்ணி இந்த பொண்ணு விடுறேன்னா? அவ நம்மளா சோறு சாப்பிடுவோம், அவ பழமா சாப்பிடுவா, ஜூஸா குடிப்பா. ரொம்ப காஸ்ட்லியான ஃபிகர். சரி பாய். சரி பாய் பாய், போயிட்டு வரலாம். ஓகே.